அப்பாபாபா காலையில் கிளம்பி ஆஃபீஸ் வர்றதுக்குள்ளே போகிறோம் போகிறோம். ஹாய் ராக்கி, என்னடா பண்ணிட்டுருக்க? அடிக்கடி போட்டு மூஞ்சி கழுவிட்டு இருக்கோம். இப்படி நம்ம சோப்பு போட்டு மூஞ்சி கழுவுறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை இப்படி கழுவுறது ஓகே தானா? இதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுலேயும் ஃபலுடா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் நட்ஸ், க்ரீம்ஸ், ஃப்ரூட்ஸ்னு இப்படி லேயர் லேயராக இருக்கு இல்லையா? இப்படி தான் நம்ம ஸ்கின்லேயும் நிறைய லேயர்ஸ் இருக்குது. இதில் டாப் மோஸ்ட் லேயர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிடோமிஸ்னு சொல்லுவோம். இந்த எபிடோமிஸ்க்கு கீழே டெர்மிஸ் அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ இருக்குது. இந்த எபிடோமிஸ்லேயே இன்னும் 5 லேயர்ஸ் இருக்குது. அதில் டாப் மோஸ்ட் லேயர் பேர் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டம் கார்னியர்னு சொல்கிறோம். இந்த லேயர்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் அண்ட் கொலஸ்ட்ரால் இருக்கும். இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் அண்ட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே ஈரப்பதத்தை கொடுக்குது அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியரையும் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஈரப்பதத்தை தான் நம்ம மாய்ஸ்சர்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ப்ரொடெக்டிவ் பேரியர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது பாக்டீரியா, ஃபங்கஸ் அண்ட் வைரஸ் கிட்டேருந்து காப்பாற்றுது. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஏன் நம்ம ஃபேஸுக்கு பார் சோப் போடுறோம்? ஏன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கை எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த பார் சோப் என்ன பண்ணுறது தெரியுமா? இது ரொம்ப ஹாஷாக இருக்கும். அதனால் இது நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கை மட்டும் எடுக்கிறது இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கிற ப்ரொடெக்டிவ் பேரியரையும் சேர்த்து எடுத்துருது. இதனால் நம்ம ஃபேஸ் நேச்சுரலாக இருக்கிற ஈரப்பதத்தை இழந்து ட்ரை ஆகிடுது. இப்படி ப்ரொடெக்டிவ் பேரியரே இல்லாததுனால நம்ம ஸ்கின்ல பாக்டீரியாஸ் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும். இந்த பிம்பிள்ஸை காஸ் பண்ணுற பாக்டீரியா பேர் ப்ரோபயானி பாக்டீரியம் ஆக்னி. நம்ம ஸ்கின்ல அந்த ப்ரொடெக்டிவ் பேரியர் இல்லாததுனால இந்த பாக்டீரியாஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்கின் ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்கு. நம்ம ஃபேஸில் கொஞ்சம் அசிடிக் இருக்கும். இந்த அசிடிக்கை என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியாஸ் போன்ற மைக்ரோ ஆர்கானிசமை அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா சோப், இது ஒரு பேஸ். இந்த பேஸ் என்ன பண்ணுதுன்னா அசிடிக்கை குறைச்சி விட்டுருது. இதனால் பாக்டீரியாஸால் ஈஸியாக நம்மளை அஃபெக்ட் பண்ண முடியுது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம சோப்பை யூஸ் பண்ணோம்னா ஃபேஸ் ட்ரை ஆகிடும்னு. இப்படி ட்ரை ஆச்சுன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற செபேஷியஸ் கிளாண்ட் என்ன பண்ணணும்னா ஐயோ என்னடா இது ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது சீபமாக எக்ஸஸாக செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த சீபம்னா என்னென்னா நம்ம ஃபேஸை ஆயிலியாக வச்சுருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஆனால் இது ரொம்ப அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸும் ஆக்னியும் ரொம்ப அதிகமாகிடும். இப்படி நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிட்டு நம்ம அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வெயிலில் போகும்போது எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்ல இருக்கிற மெலனோசைட் என்ற செல் என்ன பண்ணும்னா மெலனின் என்ற பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை நம்ம பிக்மெண்டேஷன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஸ்கின் கருமையாகிறது. இது மோஸ்ட்லி ஆயில் அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். சரி, இப்போ நீங்கள் ஒன்று நினைக்கலாம், நான் ரொம்ப நாளாக இந்த பார் சோப்பு தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்று நடக்கலையே அப்படின்னு. சரி, நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்போவாது அடிக்கடி ஃபேஸ் ட்ரை ஆகுறதோ இல்லை அடிக்கடி பிம்பிள்ஸ் வர்றதோ நடந்திருக்கா? அப்படி நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ செக் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன பார் சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு. நம்ம மார்க்கெட்டில் பல விதமான சோப்பு இருக்குது. அதுக்காக எல்லா சோப்பும் ஹாஷானதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா சில மைல்டான சோப்புமே இருக்குது. நம்மளில் சில பேர் ஆயில் ஸ்கின்னாக இருப்பாங்க, சில பேர் ட்ரை ஸ்கின்னாக இருப்பாங்க, சில பேர் நார்மல் ஸ்கின்னாக இருப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த சோப்பு யூஸ் பண்ணணும்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சரி, சோப்பை விட வேறு பெட்டரான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ்லேயுமே நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியானது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், ஃபேஸுக்கு சோப்பு யூஸ் பண்ண வேண்டாம், அப்போ உடம்புக்கு யூஸ் பண்ணலாமா? உடம்புக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பாடியோட ஸ்கின் வெயிலுக்கு ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த மாதிரியான கிளாத்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறப்போ அது அந்த அளவுக்கு நம்ம உடம்பை அஃபெக்ட் பண்ணாது. ஃபேஸுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பார் சோப்பை ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்னு டெக்ஸ்ட் புக் ஆஃப் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி பை ராபர்ட் பேரன் அண்ட் ஹார்வர்டில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், குழந்தைங்களும் தானே சோப்பு யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாதான்னு. பேபிஸ்க்காக தயாரிக்கிற சோப்போட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும்.
அதனால பேபிஸோட பாடிக்கு அது ரொம்ப ஜென்டிலாக பிஹேவ் பண்ணும். உங்களை நிறைய பேர் நான் பல வருஷமாக இந்த பார் சோப்பு தான்ப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னாலலாம் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில மிஸ்டேக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் மூஞ்சுக்கு சோப் போடும்போது ரொம்ப நேரம் போட்டு இப்படி தேய்க்கிறப்போ நம்ம ஸ்கின்ல இருக்கிற நம்ம கண்ணுக்கே தெரியாது சின்ன சின்ன ஓட்ட வழியாக இந்த சோப்போட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடுது. அடுத்து இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2-3 times நம்ம ஃபேஸ் பிரைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சோப்பு போட்டுக்கிட்டே இருப்போம் மூஞ்சிக்கு. அப்படி பண்ணுறதும் நம்ம ஸ்கின்னுக்கு டேமேஜை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன். நம்ம ஃபேஸுக்கு சோப்பு போடும்போது சில கரெக்டான மெத்தட்ஸ் இருக்குது, அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபேஸில் கொஞ்சமாக தான் சோப்பை அப்ளை பண்ணணும். அண்ட் சோப்பை கையில் கொஞ்சம் எடுத்த பிறகு உங்களோட ஃபேஸில் ரொம்ப ஜென்டிலாக சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணணும். ஃபேஸ் மேலே உங்களோட கை ஜஸ்ட் ஜென்டிலாக டச் பண்ணணுமே தவிர போட்டு ரப் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ சோப்பை உங்களோட ஃபேஸில் ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது, உடனே வாஷ் பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேஸுக்கு ஒரு வாட்டி சோப்பு போட்டால் போதும். இதை மாத்திர நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம முகத்தில் இருக்கிற ப்ரொடக்டிவ் பேரியரை ரொம்ப டேஸ்க்கு நீடிக்க முடியும். ஆனால் இதை கம்ப்ளீட்டாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதிகமாக டேமேஜ் ஆகுறதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இப்போது டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண மைல்டான ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற சோப் நம்ம எல்லா ஃபார்மசிலையுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு மாய்ஸ்சரைசர் க்ரீம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். இது ஏன் அப்ளை பண்ணுறோம்னா, நம்ம ஃபேஸ் அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும். அப்படி இன்கேஸ் உங்ககிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்மள நிறைய பேர் செலிபிரிட்டிஸை பார்த்து வாவ் என்னம்மா க்ளோவாக இருக்காங்கன்னு சொல்லி ஷாக் ஆகிருப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க ரெஃபர் பண்ணுற ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நம்மள நிறைய பேரால் அடிக்கடி போயிட்டு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் ஏன் நான் உட்பட ஃபேஸுக்கு சோப்பு தான் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்படி சோப்பை யூஸ் பண்ணுறப்ப நான் மேலே சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஜென்டிலாக யூஸ் பண்ணுறது, சர்க்குலர் மோஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா அதுவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் கூட கிடைக்குது. அண்ட் ஃபைனலாக நாங்கள் இதை பற்றி டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டிருந்தோம். இப்போது அவர் என்ன சொன்னாருன்றதை நீங்களே கேளுங்க. இந்த பார் சோப் ஆர்ல சோப் அப்படிங்கிறது வந்து மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று ட்ரூ சோப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரூ சோப்பில் வந்து அமிலத்தன்மை அதிகமாக காணப்படுது, அதாவது 9-10 வரையிலும் காணப்படுது. இது வந்து பயன்பாட்டுக்கு ஒரு உகந்த சோப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபேஸ் வாஷ், இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலங்களில் ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸ் வாஷில் சோப்போட தன்மையும் அதில் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் இது வந்து திரவத்தன்மை கொண்டு இருக்கிறதுனால இதை எளிதில் பேக்கிங் பண்ணப்படுது. ஸோ அதனால் ஈஸி டு கேரி, எடுத்து செல்லக்கூடிய, எளிதில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பை இதை பெற்றிருக்குது. ஸோ தே ஹாவ் அ வெரி அல்கலைன் பிஹெச். ஸோ த பிஹெச் இஸ் அரவுண்ட் ஃப்ரம் 9-10. ஸோ அட் திஸ் பிஹெச் இட்ஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இரிட்டேஷன் அண்ட் டைன்ஸ் ஆஃப் ஸ்கின் இஸ் மோர். ஸோ ஜென்ரலி வி டோன்ட் யூஸ் அ ட்ரூ சோப் ஃபார் யுவர் வாஷிங் பர்பஸஸ். And if you compare the face wash has little bit of foaming action. So if the patient is having a little bit oily skin, dry skin, so the ingredients will vary little bit. Hello parents and students, naanga Chitti Labs abindra platform moolama school students ku 21st century oda key skills ana robotics, 3D printing, programming nu ipdi pala courses students ku romba easy ah kattu kuduthukittu irukom. And adoda thodarchiya dhaan வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.